நம்ம சிவனை தென்னாடுடைய சிவனையே போற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு பலவிதமான காரணங்கள். ஒன்று, தென்னாடுடையனா அதை தென்னாட்டுடைய, அதாவது தொன்மையான நாட்டம், மிக நுண்ணிய அறிவு, இந்த மாதிரிலாம் பிரித்து பார்க்கணும், அவ்வாறு அர்த்தம் இருக்குது. அது ஒரு ஆங்கிள், அது ஒரு கோணம். இன்னொரு கோணத்தில் பார்த்தா தமிழகத்தில் பல சாம்ராஜ்யங்கள், அதில் சோழ சாம்ராஜ்யம் வடக்கு பக்கம், பாண்டிய சாம்ராஜ்யம் தெற்கு பக்கம், அதான் தென்பாண்டி நாடு அப்படிம்போம். சிவன் பாண்டிய அரசனாக இருந்து பல ஆண்டுகள் ஆட்சி செலுத்தி இருக்கிறார். மீனாட்சி அம்மனை திருமணம் செய்து கொண்டு சோமசுந்தரனாக பல ஆண்டுகள் பாண்டிய சிம்மாசனத்தில் இருந்து சிவனே ஆட்சி புரிந்திருக்கிறார். இது வேறு எந்த சாம்ராஜ்யத்திற்கும் கிடைக்காத சிறப்பு. அத்தகைய அந்த தென்பாண்டி சீமையை சிவன் சோமசுந்தரனாக வந்து ஆண்டதால் தென்னாடுடைய சிவனையே போற்றேன்னு உரிமையோடு நம்ம சொல்கிறோம். இத்தகைய சிறப்பு வந்து மதுரை மண்ணிற்கு, பாண்டிய சாம்ராஜ்யத்திற்கு இருக்கிறது. கீழடி எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உடைந்து போன மண்பானைகள் மாதிரியான பல விஷயங்கள் கிடச்சிருக்கு. 3500 ஆண்டுகளாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் குலசேகர பாண்டியன் கட்டிய கோவில், அது கீழடியை விட எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். 3000-3500 ஆண்டுகளாக ஒரு கோவில் நிலைத்து நிற்பது பெரிய விஷயமா, இல்லை 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைத்த உடைந்து போன பானைகள் பெரிய விஷயமா? அதுவும் அதிசயம்தான். அதே சமயம் நம்முடைய தமிழ்நாட்டில் 3000 ஆண்டுகளை 4000 ஆண்டுகளை கடந்த எவ்வளவோ கோவில்கள் இன்னமும் கம்பீரமாக நின்றுருக்கு. அதுவும் பின்னால் வந்த மன்னர்கள் இன்னும் பெருசான அதை விரிவுபடுத்தி அப்படியே பெரிய அளவில் கொண்டு போயிருக்காங்க. அத்தகைய சிறப்பு வந்து மதுரை மண்ணுக்கு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ரோமை வந்து பெரிய அதிசயமாக உலக வரலாற்றில் சொல்கிறாங்க. ரோமில் இருக்கக்கூடிய பல பிரம்மாண்டமான கட்டடங்கள், அதனுடைய தொன்மை, அதெல்லாம் ரோமுக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து 9000 ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கும் ஒரே நகரம் இந்தியாவில் மதுரை மட்டும்தான். 9000 இயர்ஸாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நகரம், வேற எந்த ஊருக்கும் இத்தகைய சிறப்பு இல்லை. கிடைத்திருக்கக்கூடிய அகழாய்வு சான்றுகள் இதை 100% அறிவியல் பூர்வமாக உறுதி செய்கிறது.